ஓம் சாந்தி. 25/9/2018 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, எதுவரை ஆத்மா தன்னுடைய பாகத்தை ஏற்று நடிக்கிறதோ அதுவரை அதற்கு 100% ஓய்வு கிடைக்க முடியாது. நிர்வாண தாமத்தில்தான் ஓய்வு கிடைக்கும். பரந்தாமத்தில்தான் ஆத்மாவிற்கு ஓய்வு கிடைக்கும். அங்கு எந்தவித நடிப்பின் பாகமும் கிடையாது. கேள்வி: எந்த குழந்தைகள் போக போக படிப்பில் களைத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய ஒரு எண்ணம் வருகிறது? மற்றும் அந்த எண்ணம் பிறகு தீய எண்ணங்களின் ரூபமாக மாறிவிடுகிறது. எந்த குழந்தைகள் போக போக படிப்பில் களைத்து விடுகிறார்களோ அத்தகைய குழந்தைகளுக்கு எத்தகைய ஒரு எண்ணம் வருகிறது? பிறகு அந்த எண்ணம் தீய எண்ணமாக மாறிவிடுகிறது. இந்த கேள்விக்கு பாபா 2 பதில் கொடுத்துருக்காரு. அதில் முதல் பாயிண்ட், அவர்களுக்கு தந்தையை விட்டுவிடும், அதாவது கையை விட்டு சென்றுவிடும் எண்ணம் வருகிறது. பாபாவுடைய கையை விட்டு போய்விடலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது. பாபா கூறுகிறார், இந்த எண்ணம் வருவதும் கூட தீயதை விளைவிப்பதாக ஆகிவிடும். இந்த சங்கல்பம் இது நல்லவே இல்லை. இந்த மாதிரி சங்கல்பம் வந்தவுடனே அதுக்கடுத்து வரக்கூடிய சங்கல்பங்கள் எந்தெந்த மாதிரி வருது? இவ்வாறு சங்கல்பம் செய்வதும் கூட பாவமாகும். படிப்பு படிக்காமல் இருப்பது என்றாலே களைத்து விடுவது. முரளி கேட்கல, முரளியின் மீது கவனம் இல்லை, முரளியின் மீது ஆர்வம் இல்லை என்றாலே களைத்து விடுவதாகும். அப்பேற்பட்ட குழந்தைகள் தங்களுடைய ஆஸ்தியை கெடுத்து கொள்கிறார்கள். அதனால் கையை விட்டு போகணுங்கிற அந்த தேவையில்லாத ஒரு எண்ணம் வருது. அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணமாக யாராவது தாய் தந்தையரிடம் கோபித்து கொண்டு விடுகிறார்கள் என்றால் அவர்கள் 21 பிறவிகளுக்கான ராஜ்யத்தை இழந்து விடுவார்கள். பாடல்: இன்று மனிதன் இருளில் உள்ளான். பக்தியினுடைய பாடலாகும். பகவான் நீங்கள் இறங்கி வாருங்கள், அதாவது பகவானை அழைக்கிறார்கள் என்றால் அனைவரும் இருளில் உள்ளார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பகவானுடைய எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள் சொர்க்கத்தினுடைய சுகத்தில் இருக்கும்பொழுது நான் ஓய்வில் இருக்கிறேன். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் சொர்க்கத்தினுடைய சுகத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கும்பொழுது நான் பரந்தாமத்தில் ஓய்வில் இருக்கிறேன். அங்கு உங்களுக்கு சுகம் சாந்தி உள்ளது, ஆனால் ஓய்வு என்பதற்கு பொருளே இல்லை. நீங்கள் சொர்க்கத்து பரந்தாமத்தில் இருக்கிறப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஓய்வு. மற்றபடி நீங்கள் சொர்க்கத்தில் சுகம் சாந்தி உங்களுக்கு இருந்தது, மற்றபடி அந்த ஆத்மாவுக்கு ஓய்வு கிடையாது. அதாவது ஓய்வுன்னா நடிப்பில்லாத நிலை அப்படி கிடையாது. அந்த உண்மையான ஓய்வு எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிறாரு. அங்கு அமைதியாக இருக்கிறோம். தந்தை கூறுகிறார், நான் இவருக்குள் பிரவேசித்து இவருடைய வாயின் மூலமாக குழந்தைகளாகி உங்களை படைக்கிறேன். எனவே நீங்கள் அனைவரும் பிரம்மா முக வம்சாவளி ஆவீர்கள், பின் நீங்கள் குக்க வம்சாவளி ஆவீர்கள். நீங்கள் தூய்மையான பிராமணர்கள் ஆயிருக்கீங்க, இல்லை நிறைய பேர் குக்க வம்சாவளி அப்படி கூட இருக்காங்கங்கிறாரு. இங்கு நீங்கள் 21 பிறவிகளுக்காக டிரான்ஸ்ஃபர் செய்கிறீர்கள். என்ன பழசு தேவையில்லாததெல்லாம் இருக்கோ அவ அனைத்தையும் பாபா இது உங்களுக்காக உங்களுடையது என சொல்லும் பொழுது அது 21 ஜென்மங்களுக்கு உங்களுக்காக உண்மையான பிராப்தி தரக்கூடிய பொருளாக மாறிவிடும். உங்களுடைய எல்லா குப்பை குளங்களையும் பாபா வாங்கி கொண்டு உங்களுக்கு புதியதை கொடுக்கின்றார். இந்த எல்லா ஞானமும் குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போதுதான் கிடைத்திருக்கிறது. எனவே யாராவது நான் 100% ஓய்வில் இருக்கிறேன் என்று கூறினால் 100% ஓய்வு என்பது ஒருபொழுதும் கிடைப்பதில்லை என்று கூறுங்கள். தந்தைக்கு சத்ஸ்ரீ அக்கால், அதாவது சத்தியமானவர், காலனுக்கு அப்பாற்பட்டவர். அந்த சத்தியமானவருக்கு
காலனே கிடையாது, அவருக்கு அழிவே கிடையாது. அவரை எந்த காலனும் சாப்பிடுவதில்லை. அவர் காலன்களுக்கெல்லாம் காலன் என்று கூறப்படுகிறார். அவருக்குதான் காலன்களுக்கெல்லாம் காலன், மகா காலன் அப்படிங்கிறது அந்த ஒரே ஒரு சிவ பாபாவுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். பாபா சொல்கிறார், யார் தந்தையினுடையவராக ஆவார்களோ அவர்களே சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆவார்கள். மற்ற அனைவரும் அவரவர்களுடைய கணக்கு வழக்குகளை முடித்து திரும்பி செல்ல வேண்டும். இப்பொழுது முக்திதாமம் சென்று பிறகு மீண்டும் நமது பாட்டை நடிப்பதற்காக வர வேண்டும். முதலில் முக்திதாமம் செல்ல வேண்டும். பிறகு அவரவர்களுக்கு எத்தகைய ஒரு நடிப்பு பதிவாகி உள்ளதோ அதை நடிப்பதற்காக இறங்கி வர வேண்டும். உங்களை சூழியிலிருந்து வைரம் போல் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். எந்த அளவிற்கு யார் ஞானத்தை தாரணை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பதவியை அடைவார்கள். எனவே ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் ஸ்ரீமத்தை பாபாவனுடைய டைரக்ஷன்களை கேட்டுக்கொண்டே இருங்கள், பெற்றுக்கொண்டே இருங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், முழுமையான வள்ளலாக வேண்டும். நேர்மையுடன் அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு புது உலகத்திற்காக மாற்றம் செய்துவிட வேண்டும். முழுமையான வள்ளலாக வேண்டும். நேர்மையுடன் அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து புது உலகத்திற்காக டிரான்ஸ்ஃபர் செய்துவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உயிருடன் இருக்கும் பொழுதே ட்ரஸ்டியாக வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடம் ஸ்ரீமத் பெற வேண்டும். ஒரு பொழுதும் ஸ்ரீமத்படி நடக்காமல் கோபித்து கொண்டு தன்னுடைய மனம் கூறும் வழிப்படி செல்லக்கூடாது, மன்மத்படி நடக்கக்கூடாது. வரதானம், உடலை ஆத்மாவின் கோவில் என்று கருதி அதை தூய்மையாக ஆக்கக்கூடிய முதல் நம்பர் சிரேஷ்ட பிராமண ஆத்மா ஆகுக. தன்னுடைய உடலை ஆத்மா இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்று நினைத்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதை தூய்மையாக ஆக்கக்கூடிய முதல் நம்பர் சிரேஷ்டமான பிராமண ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், பிராமண ஆத்மாக்களாகிய நாம் முழு கல்பத்திலும் முதல் நம்பர் சிரேஷ்டமான ஆத்மாக்கள். முழு கல்பத்திலும் முதல் நம்பர் சிரேஷ்டமான ஆத்மாக்கள், அதாவது நம்பர் ஒன் சிரேஷ்டமான ஆத்மாக்கள். வைரத்துக்கு சமமானவர்கள் ஆவோம். இத்தகைய நினைவுடன் உடலை ஆத்மாவினுடைய கோவில் என்று கருதி தூய்மையாக வைக்க வேண்டும். கண்ணு தூய்மை, காது தூய்மை, வாய், நாக்கு, இந்த உடல் முழுவதுமே தூய்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக வைக்க வேண்டும். எந்த அளவிற்கு வழிபடும் சிலை சிரேஷ்டமானதாக இருக்குமோ அந்த அளவிற்கு கோவில் கூட சிறந்ததாக இருக்கும். அப்போ முதல்ல சிலை ஆத்மாவை தூய்மையாக நீங்கள் ஆக்கிட்டீங்கனாக்கா அந்த ஆத்மா சிலை இருக்கக்கூடிய இந்த கோவில் கூட தானாகவே சிரேஷ்டமானதாக தூய்மையானதாக ஆகிவிடும். ரெண்டுமே விலை மதிக்க முடியாததாக இருக்கணும். எனவே இந்த சரீரம் என்ற கோவிலுக்கு நாம் ட்ரஸ்டியாவோம். இந்த ட்ரஸ்டி என்ற தன்மை தானாகவே பரிசுத்த தன்மை அல்லது தூய்மையை எடுத்து வருகிறது. தன்னை ட்ரஸ்டிங்கிற ஒரு உணர்வில் இருக்கும்பொழுது தானாகவே அந்த தூய்மையான தன்மை என்பது வெளியில் வர ஆரம்பிக்குது. இத்தகைய விதியின் மூலமாக உடலின் தூய்மையானது சதா ஆன்மீக நறுமணத்தின் அனுபவம் செய்வித்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன், ஆன்மீகத்தில் இருப்பதற்கான விரதம் எடுப்பதுதான் ஞானமுடைய ஆத்மாவதாகும். ஆன்மீகத்தில் இருப்பதற்கான விரதத்தை எடுத்துக்கொள்வதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.